ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆவக்காய் வச்சு நம்ம இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தோம், இந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த ஆவக்காய் ஊறுகாய் வச்சு ஒரு வெஜ் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி, கேரட், பீன்ஸ், பட்டாணி வச்சுருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பாஸ்மதி ரைஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பட்டை, கிராம்பு, எனக்கு ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி. இப்போ நான் காமிச்சிட்ருக்கோம் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சு போகிறோம். தாளிக்க கொஞ்சமாக ஷாஹி ஜீரா, அப்புறம் நட்சத்திர சோம்பு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜாவித்ரி, ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை போட்டு முக்கால் பதம் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் நான் வந்து ஊற வைக்கல, உங்களுக்கு வேணும்னா ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ரைஸை வேக போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் ஷாஹி ஜீரா இது போட்டு பொரியட்டும். அடுத்ததாக நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கோம்ல, இதில் வந்து அந்த போட்ட வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆவக்காய் ஊறுகாயை சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 cup ரைஸ் போடுறேன், அதில் 2 tablespoons அளவுக்கு ஊறுகாய் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து மசாலாவே மெயினாக இந்த ஆவக்காய் ஊறுகாயிலேருந்து வர்றது தான். நம்ம இதை தவிர்த்து மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இது இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஸோ உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அவக்காய் ஊறுகாயிலேயே நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 cup அளவுக்கு தயிர் சேர்த்துப்போம். தயிர் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி, உருளைக்கிழங்கு, கேரட், பச்சைப்பட்டாணி, பச்சை மிளகாய் இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பீன்ஸ், அப்புறம் காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ காய் இந்த மசாலாலேயே வேகணும். ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 5 minutes இதை அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதமும் முக்காப்பதமும் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு காய் மூடி போட்டு வேக வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, காயெல்லாம் வெந்திருக்கும். இப்போது 1 tablespoon அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிரியாணிக்கு நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு வேண்டிய ஸ்பைஸ்லாம் அந்த ஆவக்காய் ஊறுகாயிலேயே இருக்கும் நம்மளுக்கு. இப்போது இந்த காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தம் ஸ்டைலில் தான் இந்த பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரியாணி கிரேவியில் பாதி அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பேன்லேயே நம்ம லேயர் போட்டு தம் போட்டுடலாம். இப்போ ஒரு லேயரில் நம்ம இந்த கிரேவி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சிருந்த சாதத்தை போட்டுக்கலாம். ஸ்டவ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
சாதத்தை போட்டு அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்ததாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து கடையிலையும் விற்கும், இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் வெங்காயத்தை நல்லா வதக்கி தனியாக வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு லேயர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற இந்த பிரியாணி கிரேவியை திரும்ப ஒரு லேயராக போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து தம் ஸ்டைலில் இந்த அவக்காய் பிரியாணி பண்ணுறோம். டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து வெஜ்லேயும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த லேயர்லேயும் கிரேவி போட்டாச்சு. திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து ரைஸு கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்து பிரியாணிக்கு வந்து இந்த அவக்காய் ஊறுகலந்த ஆயில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி அப்புறம் ஃப்ரைட் ஆனியன் போட்டு இதை தம் போட்டுற வேண்டியது தான். இப்போது ஒரு மூடி போட்டுட்டு 5 to 10 minutes இது வந்து லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இதை தம் போட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட அவக்காய் வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஃப்ளேவர் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அப்படியே இதை வந்து ஒரு ஆனியன் ரைத்தாவோ இல்லைன்னா குக்கும்பர் ரைத்தாவோட சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.